என் முதல் வணக்கத்தை எங்க அப்பா அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருக்கள் அவர்களுக்குடைய மனுமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குரு அவர்கள் பிதாமகா சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் சரணமாலா மேடம் அவர்களுக்கும் என மனுமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என இந்த அவகாசத்தை இந்த சான்ஸ் கொடுத்தா தமிழ்நாடு பிரமிட் மாஸ்டர் அவர்களுக்கு எல்லாருக்கும் என மனுமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், என் பெயர் லக்ஷ்மி தேவி. நாங்க மதர் டங் தெலுங்கு டீச்சரா 24 இயர்ஸா நான் தெலுங்கு டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க வந்து இந்த தெலுங்கு டீச்சரா எங்க தெலுங்கு ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கிட்ட ஒசூர்ல நாங்க தெலுங்கு டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாடுல ஒர்க் பண்றதுனால நாங்க தமிழ்ல ஏதோ கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பேசுறோம். எதனா இந்த தமிழ் லாங்குவேஜ்ல எதனா நான் தப்பா பெஸ்டா என்ன நீங்க மன்னிக்கணும் மாஸ்டர்ஸ். இப்பே நான் சொல்லிடுறேன். இப்ப நான் இந்த தியானத்துக்கு முதல் முதலா தியானத்துக்கு வந்தது 2018 ஒரு ஆந்திராவில ஒரு ஜோதி மேடம், ஜோதி பவானி மேடம் என்ற எங்க நான் பணியாற்றி இருந்தா கோனேறுபள்ளி பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா எச்சமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க கோனேறுபள்ளிக்கு அந்த மேடம் வந்தாங்க. அப்ப அந்த மேடம் மூலியமா எங்களுக்கு இந்த தியானம்ன்றதே எனக்கு தெரியாது. அந்த மேடம் வந்து அந்த ஊர்ல ஒரு குரு பிரவேசத்துக்கு வந்தாங்க. அப்பதான் எங்களுக்கு அந்த மேடம் மூலமா இந்த தியானம் பத்தி தெரிஞ்சது. அந்த தியானத்தினாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுறேன்னா அந்த தியானம் மூலம்தான் மாஸ்டர்ஸ். ஏன்னா நான் வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் 2012 ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப நான் 24 hours என்ன அன்கான்சியஸ்ல இருந்தேன் நாராயணர் தேவாலயா ஸ்பர்ஷ ஹாஸ்பிட்டல்ல. அப்போ ரொம்ப தலைக்கு அடிபட்டுது. அப்ப நான் வந்து 6 வருஷமா தூக்கு மாத்திரை தான் சாப்பிட்டு இருந்தேன் மேடம் மாஸ்டர்ஸ். எனக்கு வந்து தலை அடி. ஆனா சொன்னாங்க நீங்க வந்து தூக்கு மாத்திரை தான் சாப்பிடணும், இது நீ இருக்கு வரைக்கும் ரொம்ப தலைவலி ஆனா $650 இதான் சொல்லிட்டாங்க சார். இப்போ இருக்கிறாங்க திம்மப்ப எக்கடேன்னு ஒரு பெரிய நியூராலஜிஸ்ட் ஸ்பர்ஷால அவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்தது என் உடம்பு. எனக்கு தலைக்கு ரொம்ப அடி, அதனால ஸ்கூலுக்கு நான் எனக்கு மூஞ்சி வந்து வீங்கிட்டு இருக்கு. அந்த தூக்கம் மாத்திர சாப்பிட்டு சாப்பிட்டு காலையில எழுந்தா என் மூஞ்சி நானே பாக்குறதுக்கு எனக்கு 2000 மாஸ்டர்ஸ். அப்போ இன்னும் ரொம்ப அந்த எனக்கு இருக்கிற இந்த ஹெல்த்துக்கும் அவங்க போனதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது எங்க வாழ்க்கை. ஆனா ஏதோ ஸ்கூலு இந்த ஒரு டீச்சரா நான் ஒர்க் பண்றது எனக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் நினைச்சு வீட்டுல இருந்தா இப்ப இது இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டோம் தோணுது மாஸ்டர்ஸ். ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டா மருந்து ஒரு நாங்க எல்லாம் மருந்து ஏன்னா எல்லாமே வீட்டுல வந்து இருக்க முடியாது. ஆனா ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் நாள நின்று அதெல்லாம் மருந்து நாங்க மறிச்சு இருந்தோம். அப்போ இந்த அந்த மேடம் புண்ணியமா ஜோதி பவானி மேடம் கடவுளா வந்து எங்களுக்கு அந்த தியானத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. நாங்க ஒரு 6 மாசமா நான் ஃபர்ஸ்ட்லாம் நம்பல மாஸ்டர்ஸ். இத்தனை டாக்டர் இத்தனை பெங்களூர்ல இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டோம். போர்டீஸ் செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே சும்மா உக்காந்தா நல்லா ஆயிடுமா இப்படி சொல்றாங்களே எல்லா வியாதியும் நல்லா ஆயிடுமாம்மா நீங்க தியானம் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு ஏஜோ அவ்வளவு நேரம் நீங்க உக்காந்து நீங்க பண்ணலாம் எவ்வளவு அவ்வளவு நிமிடங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மேடம். சரின்ட்டா நாங்க ஃபர்ஸ்ட்ல எங்க டீச்சரு செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு காலையில பிரேயர் ஆன பிறகு 10 நிமிடம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பசங்கள் கூட உக்காந்து ஒரு நாள் செய்வேன் இன்னொரு நாள் இல்ல இந்த மாதிரி இருந்தது ஒரு 6 மாசம். எனக்கு இந்த தியானத்து மேல நம்பிக்கை இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா
எங்க டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் உனக்கு தூக்கு மாத்திரை எதுக்கு சாப்பிடுறீங்க நீங்க? எங்க டீச்சர் என்ன, சைலஜா மேடம் மாஸ்டர்ஸ், நான் அந்த டீச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த டீச்சர் நீங்க நைட் கூட ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க மேடம், தூக்கம் வரும் நான் சொன்னாங்க சார். சரி, எங்க மேடம் சொன்ன மாதிரி நான் காலையில பசங்களுக்கு கூட ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் நைட்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்சம் தூக்கமும் நல்லா தூக்கம் வந்துச்சு நைட்ல. ஓ, இது என்ன பரவாயில்ல, நம்ம இந்த தியானத்தினால நம்ம செய்யலாம். நானு அவ கண்டினியூ பண்ண 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு 20 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிடம் கூட உட்கார முடியாது. ஒரு அப்படியே 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடம் இப்படியே நாங்க செஞ்சுட்டே இருந்தா. அப்ப ஒரு எங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த ப்ரீ கான்பரன்ஸ் ஆப் வந்து கிளாஸ் இந்த மாதிரி ஜூம்ல எப்படி அப்படி ப்ரீ கான்பரன்ஸ்ல ஒரு ஒரு ஆந்திரா பிரிமிட் மாஸ்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதுல ஸ்ரீனிவாஸ் ராவ் சார்ன்ட்டு ஒரு பெங்களூர்ல அவங்க பேங்க் மேனேஜரா இருந்தாங்க மாஸ்டர்ஸ். அந்த சார் இப்போ ராஜமண்டல இருக்கிறாங்க. அந்த சார் சொன்னாங்க, அவங்க சொன்னது அவங்க ப்ராக்டிக்கலா ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த சாருக்கு தியானத்தினால்தான் இதை L4 L5 இடுப்புல வழி இந்த தியானத்தினால நல்லா ஆச்சு சொன்னாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னது எங்களுக்கு, நான் முழுமையா 100% தியானத்தை பத்தி நான் எனக்கு நம்பிக்கை வந்தது சார். என்ன அப்புறமா சார் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தியானத்து பண்ணா இப்ப நாங்க தியானத்து பண்ணி மூச்சையே கவனிச்சுட்டே இருந்தா நம்ம தாட்லெஸ் ஸ்டேஜுக்கு போனா இந்த காஸ்மிக் எனர்ஜி விஸ்வசக்தின்றது நம்ம பிரம்மரந்திரத்தின் மூலமா நம்ம உள்ள போகும். அப்போ நம்ம பிரெயின்ல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், அது கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா தான் எல்லாம் நம்ம 72,000 நாடுகள் அந்த சக்தி பாயும், ஆனா உள்ள போகும். அதனால்தான் என்ன நோய் இருந்தாலும் நம்ம இந்த நோய்கள் நல்லா ஆகுறதுக்கு இதுதான் இந்த தியானத்தினால நான் சார விளக்கமா சொன்னாங்க. அப்புறமா தான் நாங்க வந்து 100% தியானம். அப்போ ஒரு மணி நேரம் அப்படி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour பண்ணிட்டு அங்க இருந்தோம். அப்போ இது எல்லாம் மாஸ்டர் சொல்ற இதெல்லாம் வீங்கிட்டு இருக்கோ எனக்கே தெரியல. அந்த தியானம் பண்ணா வீக்கமெல்லாம் போயிடுச்சு, தலைவலி போச்சு. எப்பவுமே தலைக்கு துணி கட்டணும். இந்த மழைக்காலம் வந்தா நான் ஒரு பேஷண்ட் மாதிரிதான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்வெட்டரு ஸ்கார்ஃபு இப்படி. ஏன்னா அந்த குளிர்ச்சிக்கு எங்க ஏரியாவே குளிர்ச்சி, அந்த தலைவலி வந்து எப்ப இடி மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப நான் தலைவலிக்கு ரொம்ப தூக்கம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அந்த தியானத்தினால அந்த கடவுளை புண்ணியத்தையா அந்த பிரம்மர்ஷி பிதாமகர் அந்த நம்மளுக்கு ஒரு கடவுளா கடிச்சாங்க. அவங்க இருந்து இப்ப இருக்க இப்போ நாங்க பொருந்து இருக்கிறது ஒரு புண்ணியம் செஞ்சு அந்த பொருந்து இருக்கிறதுன்னு நாங்க நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் கூட அந்த மாதிரிதான் நினைக்கணும். இவ அந்த தியானத்தினால்தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறோம் எல்லாருக்கும். நான் ஒன்றுதா இந்த நம்ம உடம்புல ஆனா நம்பணும், நம்ம தியானத்தை பத்தி நம்பிக்கையோட செய்யணும். இது வந்து லாஜிக் மைண்டே யூஸ் பண்ணக்கூடாது. நான் கூட இப்ப எல்லாருக்கும் இப்ப நான் நல்லா ஆனது அப்புறமா எங்க ஃபேமிலிஸ்ல எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு 50 ஃபேமிலிஸ்காரங்க இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் பத்ரிஜி அவன் பார்த்தது கணேஷா பிரமிட்ல. அப்ப சாருன்னு பார்த்த சார் வந்து எல்லாருக்கும் செகண்ட் தான் கொடுப்பாங்க. சாருன்னு பார்த்துட்டு கால கும்பிட்டலாம்னா ஒரு சாருக்கு எங்க கூட வந்து சாரே கும்பிட்டு போறதுக்கு அடிச்சாங்க சாரே. ஓ, நம்மளும் அந்த மாதிரி கால கும்பிட்டா நம்மளும் அடிக்கிறாங்க சாருன்ட்டு நாங்க பேசினது பார்த்தது அப்பதான் அடுக்கலாம். அந்த சாரு இப்ப நம்ம ஒசூரு பண்றாங்க. நான் வந்து ஒரு 6 மாசம் தியானத்து பண்ணிட்டே இருந்து ஒரு 6 மாசம் அசைவம் சாப்பிட்டே இருந்தா, அசைவம் சாப்பிட்ட நாளைக்கு தியானம் பண்ண மாட்டேன். அப்புறமா
நான் எனக்கே தோணுச்சு, எனக்கே தியானம் பண்ணி நைட்ல ஒரு கனவுல ஒரு அசைவத்தினால ஒரு கெட்டு கனவு கண்டேன். அப்பு ஓ நம்ம சாரு நம்ம ஊருக்கு வந்தாங்க, எனக்கு தியானத்துல சாரு நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி எனக்கு தியானத்துல தெரிஞ்சேன். அப்ப March 10 2019 சாரு பத்ரி சாரு ஒசூருக்கு வந்தாங்க. அப்போ அப்பே நான் அந்த ஜனவரிக்கே நான் அசைவத்து சாப்பிட்டு விட்டுட்டேன். சாரு வந்து சாரு அப்போ வந்து எனக்கு கனவுல எங்க நெட்யூஸ் எனக்கு ஜோதி பவானி மேடம் சொன்ன இந்த மாதிரி கனவுல சாரு வந்தாங்க. எங்க வீட்டு நின்று வெளியா அல்லாம ஒரு இந்த புகை மாதிரி எங்க வீட்டு நின்று வெளியே போச்சு. மேடம் இந்த மாதிரி என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க வீட்டுல இருக்க நெட்யூஸ் எல்லாம் போயிடுச்சு மேடம், நீங்க வெஜிடேரியனா ஆயிட்டா சாரு நீங்க சொன்ன மாதிரி நீங்க நல்லதா நடக்கும், நீங்க நினைச்ச மாதிரி நல்ல நடக்கும், உங்களுக்கு எல்லாமே சாரு சாரே உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நீங்க ஞானத்துல பார்த்ததே ஒரு பெரிய விஷயம்னு சொன்னாங்க ஜோதி பவன் மேடம். அப்போ அன்னைக்கு விட்டுட்டேன். இப்போ நாங்க வெஜிடேரியனா மாறிட்டா இப்ப நல்லா இருக்கு மேடம், எனக்கு என் ஆரோக்கியம் இப்போ நல்லா இருக்குது,